யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் எல்கே எல்லாரும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருக்கீங்க தானே ஓகே இன்னைக்கு இனிய உலகம் இந்த டூ ப்ரோக்ராமில் நான் லாஸ்ட் எபிசோடில் குஜராத்தில் நாங்கள் பார்த்த இடங்களெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் எபிசோடில் அஹமதாபாதில் இருக்கிற அக்ஷர்தாம் மந்திர் பார்த்தோம் ஃபுல்லாக அதை அது உங்களுக்கு நான் போட்டிருந்தேன் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி வந்து பாவ்நகர் வடோதராலேருந்து பாவ்நகருக்கு போய் கோலியாக் அப்படிங்கிற இடத்துல அமைந்திருக்கிற கடலுக்குள்ளே இருக்கிற நிஷ்கலங் மகாதேவ் சிவன் டெம்பிள் அதை நாம் பார்க்க போகிறோம் இப்ப அங்கே தான் நாம் போயிருக்கோம் போய் இறங்கும்போது கடலில் வந்து அல கடை கரை வரைக்கும் இருக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போயிடுது போயிட்டு போகும்போது அந்த சிவலிங்கம் மேலே அப்படியே எழுந்து வருது தண்ணியெல்லாம் பின்னாடி போக போக அந்த சிவலிங்கம் மேலே எழுந்து வருது அதுக்கப்புறம் நாம அதுக்கு வந்து பூஜை பண்ணுறோம் அதுக்கப்புறம் வழுக்கா திட்ட குளம் அப்படின்னு போட்டிருந்தாங்க பட் அங்கே வந்து குளத்தில் தண்ணி இல்லை அதனால் ஒன்றும் குளிக்க முடியல இப்போ நாம் பார்க்க போகிறது நிஷ்கலங் மகாதேவ் டெம்பிள் பார்க்கலாம் வரீங்களா வாங்க ஆ இதுதான் அந்த மந்திரடைய காலை வந்து மேலே இருக்குது நந்தி இது கடற்கரையில் இருக்குது இந்த கடற்கரையில் இப்போ இந்த நந்தி மேலே இருக்குது கீழே ஃபுல்லாக தண்ணி தண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வடிஞ்சு போயிட்டுருக்கு இங்கே மேலேருந்து கீழே இருந்து நம்ம பார்க்கும்போது இந்த நந்தி தான் நமக்கு முதல்ல தெரியுது அப்புறம் பாருங்கள் இங்கெல்லாம் எல்லாம் வந்துட்டு போயிட்டுருக்காங்க அந்த உட்காட்டு கரை வச்சுட்டு அது வரைக்கும் இருந்துச்சு காலையில் நாங்கள் ஒம்பது மணிக்கு வரும்போது தண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கீழே போயிட்டுருக்கு போயிடுச்சு பாருங்கள் அந்த தண்ணி இருந்த தாரை எல்லாம் தெரிது பாருங்கள் தண்ணி போனதும் அந்த இடத்துல இருக்க இந்த சேரெல்லாம் ஒரு பம்ப் செட் வச்சு எல்லாம் கழுவி விடுறாங்க அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே கழுவி விட்டுருக்க பாருங்க இப்படி தான் இருந்துச்சு கடல் வந்து அப்படியே பின்னாடி போய்கிட்டுருக்கு இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் தண்ணி இப்போ பின்னாடி போயிட்டுருக்கு இப்போ நம்ம வந்து இந்த நந்திகேஸ்வரருக்கு நாம் பூஜை பண்ணலாம் பூஜை பொருட்களெல்லாம் அங்கேயே விற்கிறாங்க வாங்கிட்டு வந்து நம்ம நம்மகளையும் அது வந்து சுற்றி வந்து நாம் பூஜை பண்ணலாம் நான் இங்கேருந்து பார்க்குறேன் பாருங்கள் அது நான் தான் பாருங்கள் இப்போ கடலுக்குள்ள அந்த சிவலிங்கத்தினுடைய சூலம் வெளியே தெரியுது பாருங்கள் அவ்வளோ இருக்குது தண்ணி இன்னும் அது வெளியே போகணும் வெளியே போக 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 அந்த சிவலிங்கம் மெதுவாக மேலே எழுந்து வரும் அந்த காட்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும் அது ஃபுல்லாக வந்து ஒரு பாதுகாப்புக்காக கம்பி வேலி போட்டு வச்சிருக்காங்க இங்கெல்லாம் தண்ணி இருந்தது அவங்க சுத்தமாக வந்து கழுவி விட்டு சுத்தம் பண்ணியிருக்காங்க இங்கேருந்து தண்ணியெல்லாம் போயிடுச்சு பின்னாடி கடல் தெரியுது இப்போது அதுதான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் இதெல்லாம் நாங்கள் அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துட்ட காட்சி இது நந்தி ஆ முதல்ல எவ்வளோ இருந்தது சூலம் இப்போ தண்ணி எவ்வளோ கீழே போயிருக்குன்னு பாருங்கள் இப்படி தான் வடிஞ்சு போயிட்டே இருக்குது ஆ இப்போ அந்த சிவலிங்கத்தோட மேல் பாகம் கொஞ்சம் கண்ணுக்கு தெரியுது பார்த்திங்களா கொஞ்சம் தோ இங்கே தெரியுது இது தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வடிய வடிய தோ மேலே வந்துருச்சு அதெல்லாம் வந்து பாதுகாப்புக்காக கம்பி வேலி அமைச்சிருக்காங்க இதோ பாருங்கள் எவ்வளோ சிவலிங்கம் மேலே வந்துருச்சு பாருங்கள் தோ வந்துருச்சு முன்னாடி ஒரு பீடம் அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி பீடம் இருக்குது அது நல்லா தெரிஞ்ச உடனே நம்ம எல்லாம் அலோவ் பண்ணுறாங்க உள்ளே வாங்க பூஜை பண்ணுறதுக்கு வாங்கன்னு அலோவ் பண்ணுறாங்க அந்த பக்கம் எல்லோரும் உள்ளே வந்துட்டுருக்கோம் வந்துட்டுருக்குறவங்க பாருங்கள் ஒவ்வொருத்தராக சுற்றி வரோம் அங்கே ஒரு பண்டித் புஜாரி இருந்து பூஜை செய்கிறாரு நம்ம வந்து எல்லாருமே அவங்கவுங்க போய் பார்க்கலாம் எல்லாருமே பூஜை பாருங்கள் அங்கே உட்காந்துருக்காரு நாம் நம்ம பூஜை பொருட்களை கொடுத்து நாம் அந்த பூஜாரிகிட்ட கொடுத்து நம்ம பூஜை பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த சிவலிங்கத்துக்கு மேலே அந்த அரண் பாம்பு அந்த இதெல்லாம் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு பூஜையை ஆரம்பிக்கிறாங்க வெறும் லிங்கம் தான் இருந்துச்சு அந்த மேலே இருக்கிற அந்த நாகபாஷம் அதெல்லாம் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பூஜைய ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஒருத்தராக பார்த்துட்டு நாம் அப்படியே திரும்பி போகலாம் இது தான் வந்து பாருங்கள் அங்கே நான் நின்றுட்டுருக்கேன் சிவலிங்கம் தெரிந்து பாருங்கள் தோ இங்கே வந்து நாம் நல்லா பார்த்து நல்லா நம்மளாக கையில் தொட்டு பூஜை பண்ணலாம் இதை பாருங்க அவரை உட்காந்துட்டுருக்காரு பூஜாரி அங்கே எதிரில் ஒருத்தர் உட்காந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாமே நம்ம அந்த மந்திரில் பார்க்க வேண்டிய ஒரு காட்சி நம்ம இதுக்காக நம்ம போக போகிறது இல்லை நாம் இந்த டூரில் போனதுனால இதோ பாருங்கள் நேராக ஜனங்கள் வந்துட்டுருக்காங்க நடுவில் சிவலிங்கம் இருக்கு நம்ம அதை பார்த்துட்டு நம்ம கடந்து வந்து அங்கே போய் நாம் சிவலிங்கத்தை தொட்டு நம்மளே பூஜை பண்ணலாம் இது பாருங்க இதெல்லாம் ஒருத்தர் உட்கார்ருக்காரு சைடில் இருக்கிறவரு இந்த பண்டிக் பூஜாரி இங்கே இருக்கிறது தான் இந்த மகேதேவுடைய சிற்பம் சில மேலே இருக்கிற அந்த பாம்பு இந்த இதெல்லாம் கொண்டு வந்து அப்புறமா அதை கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு பூஜையை ஆரம்பித்து கொடுக்குறாங்க பாருங்கள் அங்கேருந்து வந்து சுற்றி நம்ம பார்த்து பூஜை பண்ணிவிட்டு இந்த வழியாக வெளியே போகணும் அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஒரு வழி ஏற்படுத்தி வச்சுருக்காங்க அவங்கவுங்க போய் பார்த்துக்கலாம் பார்த்து நாம் பூஜை பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாருமே நம்ம பூஜை பொருட்களை கொண்டு போய் கொடுக்கலாம் கொடுத்துட்டு நாம் பூஜை பண்ணலாம் அங்கேருந்து எல்லாரும் பூஜை பண்ணுறாங்க நம்மளே கூட அந்த பூஜை பொருட்களோ பாலோ அபிஷேகம் தண்ணியெல்லாம் எடுத்து அபிஷேகம் பண்ணலாம் நம்மளே அதை வந்து பார்த்து நாம் செய்யலாம் செஞ்சுட்டு நம்ம அது பக்கம் இருந்து வரலாம் அந்த தண்ணி காலடியிலே ஒரே தண்ணி கடல் தண்ணி இருந்ததெல்லாம் அது போயிடுச்சு போன அப்புறமா நாம் அதை பார்க்கலாம் பார்த்து இந்த அதுவும் இதுதான் மெயின் சிவலிங்கம் வந்து இதுதான் மெயின் நம்ம பூஜை பண்ண வேண்டிய சிவலிங்கம் நீங்கள் பாருங்கள் ஜனங்கள்லாம் எப்படி வராங்க போகிறாங்க தண்ணி கொஞ்சம் குறைய 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 சிவலிங்கம் அப்படியே மேலே வருது அதனுடைய அங்கே தெரியல இது பாருங்கள் நம்மளுடைய நம்ம முதல்ல பார்த்து சூலாயுதம் வந்து இப்போ எவ்வளோ மேலே வந்துருச்சு பாருங்க அவ்வளோ தூரம் மேலே வந்துடுது அங்கே எதிரில் பாருங்கள் இங்கே வந்து நந்திகேஸ்வரேஷ் விநாயகர் அதெல்லாம் கூட இருக்கிறாங்க அதெல்லாம் கூட கடலுக்குள்ள இருந்து இப்போ மேலே நமக்கு தெரிய ஆரம்பிச்சு பாருங்கள் எதிரில் வந்து நந்தி எல்லாமே இருக்கிற சிலைகள் எல்லாமே தெரியுது இதெல்லாம் ஆக்சுவலாக கடலுக்குள்ளே இருந்தது நேரமாக ஆக ஆக கடல் தண்ணி பின்னாடியே போய் ஒன்று நம்ம கண்ணுக்கு தென்பட ஆரம்பிக்குது இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்போ தான் கடல் வந்து உள்வாங்க ஆரம்பிக்குது இது டெய்லி இதே மாதிரி நடக்குது மத்தியானம் பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் இப்படியே இருக்கும் ரெண்டு மணிக்கு மேலே அகைன் வந்து கடல் தண்ணி உள்ள வந்துடும் ரோடு வரைக்கும் வந்துடும் அதனால் ரெண்டு மணிக்குள்ள புஜாரி வந்து பூஜையை முடிச்சுட்டு ஜிவட்டி பக்தர்களை எல்லாம் போக சொல்லிடுறாங்க அதுக்கு மேலே அங்கே இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இது நிஷ்கலங் மகாதேவ் டெம்பிள் நாங்கள் பார்த்ததுனுடைய இந்த காட்சிகள் இதுதான் மெயின் சிவலிங்கம் அங்கே கடலுக்குள்ளே இருக்கிற சிவலிங்கம் இது எல்லாரும் தரிசனம் பண்ணணும் ரொம்ப அழகான தரிசனம் அங்கே கிடச்சிது நாங்கள் எல்லாரும் பார்த்து ரொம்ப மகிழ்ந்தும் நீங்களும் பாருங்க பாருங்கள் இது சூளம் வந்து இப்போ கொஞ்சம் வெளியே தெரியுது தெரிய தெரிய நாம் அது முன்னாடி பார்த்துக்கலாம் இது வந்து நந்திகேஸ்வரர் மேலே இருக்கிற ஆயுதம் ஆலயம் அங்கேருந்து நந்தி அப்படியே கடலையே பார்த்துட்ருக்க மாதிரி இருக்கும் நாம் அங்கே பார்க்கலாம் இங்கேருந்து நந்திகேஸ்வரர் வந்து கடலை பார்த்த மாதிரி உட்கார்ந்துருக்கார் அதுக்கப்புறம் நாம் வந்து கீழே இறங்கி வந்து சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணலாம் இதுதான் குஜராத்தில் இருக்கிற நிஷ்கலங் மகாதேவ் டெம்பிள் அங்கே நாங்கள் போயிருந்தோம் கோயிலில் நல்ல ஒரு தரிசனம் கிடச்சிது ரொம்பவும் கூட்டம் இல்லை அதுக்கப்புறம் பார்த்துட்டு நாங்கள் வந்து ஒரு பவுனக கோவில் அது மாதிரி போய் சரி பார்க்கலாம் அப்படின்னு எங்கள் ஒரு சங்கம் சங்கம்னால் க நதிகள் கூடுற இடம் அங்கே போய் குளிக்கலாம்னு நினச்சிட்ருந்தோம் பட் அந்த நதியில் தண்ணி இல்லை அதனால் அப்படியே இது இதுவரைக்கும் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்னோடய சேனலை பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து புகைப்பற்ற சோம்நாத் ஜோதிர்லிங்கம் கோவிலுக்கு போகலாம் சோம்நாத் டெம்பிளை பற்றி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க ரஜினி முகம்மது பதினேழு தடவை வந்து கொள்ளையடிச்சிட்டு போன ஒரு மந்திர் சோம்நாத் மந்திர் கடற்கரையோரம் இருக்கு அவ்வளோ பிரம்மாண்டம் ஆனால் அந்த பழைய கோவிலெல்லாம் சிதில மடைஞ்சு தனியாக இருக்கு அதுக்கப்புறமா புதுசாக சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருடைய முயற்சியினால் மக்களெல்லாம் அனைவரும் கூடி பிரம்மாண்டமாக அந்த கோயிலை கட்டியிருக்காங்க அதை அடுத்த எபிசோடில் பார் அது வரைக்கும் பாய்